சரியா? நிஜமா சொல்றேன், நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்க வேண்டாம். ஏன் தெரியுமா, நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சா என்ன தெரியுமா நடக்கும்? ஒன்றும் இல்லை, கேம்பஸில் உடனே செலெக்ஷன் கிடைக்கும், உடனே வேலை கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கலாம். அதுக்காக தானே மேடம் வந்திருக்கிறோம். போய் நிறைய மார்க் வாங்க வேண்டாம்னு சொல்கிறீங்க, நல்லா படிங்க. நல்லா படிக்கிறது வேற, நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கிறது வேற. ஏதோ முன்னால் உட்காந்துருக்குறாங்களே ப்ரொஃபெசர்ஸ், பிஹெச்டி, நானும் வெங்காய பச்சடி தயிர் பச்சடி எல்லாம் படித்தேன். நான் நிறைய இவ்வளோ படிச்சிருக்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன் தெரியுமா, நிறைய சம்பாதிக்கிறேன். ஆனால் நல்லா படிங்கன்றேன். ஏன் தெரியுமா, நிறைய மார்க் வாங்குற மாதிரி படித்தா நிறைய சம்பாதிக்கலாம், நல்லா படிச்சிங்கன்னா நிறைய சம்பளம் கொடுக்கலாம், அவ்வளோதான். சிம்பிள் மெத்தடாலஜி, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, நல்லா படி. எது படித்தாலும் ஆழமா, த்ரீ இடியட்ஸ் பார்த்தல, நல்லா படி. நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கிறவன் பின்னால் தான் ஓடணும், செக்குகளில் சைன் வாங்குன்னு. நல்லா படிக்கிறவன் சைன் போடுற ஆளாக இருப்பான். வெரி சிம்பிள் மெத்தடாலஜி. இப்போ நான் நல்லா படித்தேன், நிறைய மார்க் வாங்குற மாதிரி படித்தேன், எனக்கான சம்பளத்தை காலேஜ் முடிவு பண்ணிச்சு, யூஜிசி முடிவு பண்ணிச்சு, இவ்வளோ தான், இவ்வளோ ஆயிரங்கள் தான் அப்படின்ட்டு. ஆனால் நான் நல்லா படித்தது லிட்ரேச்சரை, லிட்ரேச்சர் என்ன தெரியுமா பண்ணிச்சு, நான் நல்லா படித்ததுனால, நிறைய மார்க் வாங்குறதுனால மாத சம்பளம் கிடச்சிருச்சு. நல்லா படித்ததுனால என் சம்பளத்தை, நான் மாத சம்பளம் இருக்குல்லங்க, என்னுடைய மாத சம்பளம், ஒரு மாதம் உழைச்சி நான் வாங்குற என்னுடைய ப்ரொஃபஸர் சம்பளத்தை ஒரு மணி நேர பேச்சில் நான் சம்பாரிச்சிட்டு வந்துடுறேன், அவ்வளோதான். ஒரே மணி நேரத்தை சம்பாதிச்சுக்கணும், அவ்வளோதான். யார் பெரிய ஆள் தெரியுமா, இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ, உன் வாழ்க்கையில் நீ பெரிய மனுஷன்னா உன் சம்பளத்தை மற்ற எவனும் நிர்ணயிக்கக்கூடாது, உன் சம்பளத்தை நீ நிர்ணயிக்கணும், அடுத்தவன் சம்பளத்தை நீ நிர்ணயிக்கணும், அப்போதான் நீ பெரிய ஆள், அப்போதான் நீ பெரிய ஆள். உன் சம்பளத்தை எவன் ஒருவனோ நிர்ணயித்து விடுவதற்கான வாழ்க்கை முறையை நீ கை கொண்டு விடாத. இந்த கேரளா நாட்டுக்கு போயிருந்தேன், கேரளா நாடுனால இந்த தேங்காய் தென்னை மரம் இதானே, யாராவது இருக்கிறீங்களா? எதை சமைச்சாலும் அந்த தேங்காய் போட்டு சமைப்பாங்க, தேங்காய் நாடு அது, தென்னம் நாடு, ரொம்ப 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 ருசியான ஒரு நாடு அது. அந்த நாட்டில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், மரம் ஏறுறதுக்கு எளிமையான கருவியை கண்டுபிடித்திருக்கிறார். இன்றைக்கு மிக எளிமையான கருவிகளுக்கான தேவை இருக்கிறது, கண்டுபிடிப்புகள் இல்லைங்க இன்றைக்கி. இன்றைக்கு கண்டுபிடிப்புகள் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா, லேட்ரல் திங்கிங் இல்லை, அனாலிட்டிக்கல் திங்கிங் இல்லை. நான் ஒன்று கேட்குறேன், நீங்களாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு, குவான்டிஃபிகேஷன் இருக்கா உங்களுக்கு? குவான்டிஃபிகேஷன்னா என்னன்னு தெரியுமா? நான் கேட்குறேன், இங்கேருந்து அடையார் போகணும், எவ்வளோ நிமிஷத்தில் போகலாம் டக்குன்னு யார் சொல்கிறீங்க பாருங்க? ஆ, ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் சொல்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு டிசி வாங்கிட்டு வெளில ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்துருங்க. ஏன் தெரியுமா, கேட்ட கேள்வி நேரடியான கேள்வி, ஒன் ஹவர் ஆகும்னு. என்ன தெரியுமா திருப்பி கேட்டிருக்கணும், நடந்து போறியா, சைக்கிளில் போறியா, காரில் போறியா, பஸ்ஸில் போறியா, நடந்து போனால் இவ்வளோ நேரம் ஆகும், பஸ்ஸில் போனால் இவ்வளோ. இதுதான் குவான்டிஃபிகேஷன். ஒரு ஒரு மரம் நிற்குது, எவ்வளோ உயரம் இந்த மரம், வானளாவிய உயர்ந்த மரம்னா ஆச்சு, சரியா? எவ்வளோ உயரம்னு சொல்லணும், அதான் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் வரல, ஏன் பிள்ளைகளா இன்ஜினியர்ஸ் தோற்கிறாங்க, இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் தோற்கிறாங்க தெரியுமா? இது இல்லை, பேஷன் இல்லை. யூ டோன்ட் லவ் யுவர் சப்ஜெக்ட். இஃப் யூ லவ் யுவர் சப்ஜெக்ட், நான் என் சப்ஜெக்ட லவ் பண்றேங்க, நான் பேஷன்ங்க, நான் செத்துறேங்க, நான் படிச்சுட்டே இருக்கும்போது செத்துட்டா ஐ வில் பி இன் ஹெவன், அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. ஒரு பாட்டு சொல்ல சொல்ல, என்ன ஒரு பாட்டு சொல்ல சொல்ல, வரட்டும், இந்த 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 உலகத்துல எந்த கொம்பனாவது வரட்டும், என்ன மாதிரி ஒரு பாட்டு சொல்லிட்டோம் பாபு, நான் அதே பாட்டை சொல்றேன், அதே பாட்டை நான் சொல்றேன், நீ அதே பாட்டை சொல்லு. பேஷன், அது காதலிக்கணுங்க. அந்த பொம்பளை பிள்ளைங்க மேல ஆம்பளை பிள்ளைங்களை மேல வச்சிருந்ததெல்லாம் காதல் கிடையாது, சப்ஜெக்ட காதலி, சப்ஜெக்ட. யூ லவ் யுவர் சப்ஜெக்ட், யூ லவ் யுவர் ஃபியூச்சர், அதாங்க காதலுங்கிறது. அது வரணும் உனக்கு. Download Moj.